நிறைய பேர் வந்து அஸ்கின்னு கேட்டே இருக்கீங்க. பல வருஷமா இங்க கெனல் வச்சிருக்காங்களா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரீட்ஸ் இருக்கே பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஹஸ்கி இருக்கான், நம்ம சிட்ஸ் இருக்கான், இங்க பாத்தீங்கன்னா லேப் இருக்கு, ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது மாதிரி எல்லா ப்ரீடும் இங்கே கிடைக்குமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ரீட்ஸ் கிட்டே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3-5 இங்கே கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப ரொம்ப கம்மி, நம்ம பேசினா கூட இந்த ப்ரைஸில் கிடைக்காது. அண்ட் குவாலிட்டி நீங்கள் பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வீடு வந்து சின்னதாக இருக்குது, நமக்கு எந்த மாதிரி டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கார்டியனுக்கு டாக் வேணும்னா ரொம்ப லோன்லியாக இருக்குது, ஒரு கம்பானியனுக்காக டாக் வேணும், இல்லை நான் வந்து நாய்ஸியாக டாக் வேணாம், டாய் ப்ரீட் வேணும், இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும்ல. ஸோ அதை பற்றிலாம் கேட்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இங்கே இருக்கவங்களோட கேட்கலாம். இப்போ தான் நாய்ஸி பற்றி பேசுனது, நாய்ஸி பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் இங்கே வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. நார்த் இந்தியா எங்கேயான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்க, கண்டிப்பாக நார்த் இந்தியாவும் பண்ணுறாங்களா. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்கில் போவோம். ஜூம் பேஜ் பத்தி டீடைலா கேட்க போறோம். ஹாய் ப்ரோ. எப்பர் நரேஷ். இது ஜூம் பேஜ். நம்ம கிட்ட வந்து எல்லா பப்பீஸ்மே ரேட் கம்மியா நல்ல குவாலிட்டில பப்பீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ அதனால தான் இவங்க ஃபேமஸ். நீங்க நார்மலா வாங்குற பிரைஸ் விட எப்பமே ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் இங்க என்னென்ன ப்ரீட்ஸ்லாம் ப்ரோ இப்ப கிடைக்கும்? நம்ம கிட்ட வந்து ஷிக் ஜூஸ், லேப், பொமேரியன், அதுக்கப்புறம் அஸ்கி, பீகல், கிரேடன், ஓகே, சவ் சவ், சீன் பெர்னாண்டே. சோ கிடைக்காத ப்ரீட்ஸே இல்ல. எல்லா ப்ரீட்ஸ்மே கிடைக்கும். என்ன ப்ரீட்னா உங்களுக்கு कांटेक्ट பண்ண நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. எக்ஸாக்ட்ஸ் நம்ம கிட்ட அவேலபிள்ஸ் இருக்கு. லைக் போர்டிக்ஸ், மால்டீஸ், பிச்சன் பிரைஸ் அந்த மாதிரி பப்பீஸ் நீங்க கேட்டிங்கனா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. சோ இப்ப பப்பியோட ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் பிரைஸ் இந்தியன் ஸ்பீஸ் பொமேரியன் என்னவாங்க? அந்த பப்பீஸ் நம்ம 3500 3500 ஆமா. சத்தியமாக? கண்டிப்பாக. சோ 3500 க்கு பாத்தீங்கனா பொமேரியன் கிடைக்குதா? ஜெனரலா பாத்தீங்கனா அந்த ரேட் கிடைக்காது. அண்ட் இன் கேஸ் இங்க வர முடியாதுனா டெலிவரி இருக்கா? கண்டிப்பா டெலிவரி இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து ஹைதராபாத், விஜயவாடா, தெலுங்கானா, நம்ம அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல, अदर ஸ்டேட்ஸ்ல கேக்குறாங்கனா நம்ம டிரான்ஸ்போர்ட். சோ சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணுவீங்க, நார்த் இந்தியாலாம் தொடறது இல்ல. நார்த் இந்தியா வேணும், கம்பல்சரி கஸ்டமர் ஆர்டர் இருக்குனா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து போறோம். சோ இங்க பாத்தீங்க இந்தியன் ஸ்பிட்ஸ் இருக்கு சொல்லுங்கனா. நம்ம கிட்ட இந்தியன் ஸ்பிட்ஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 3500ல எப்பவுமே நம்ம கிட்ட அவேலபிலிட்டி இருக்கு. ஓகே. 3500. மேல் ஃபெமிலுக்கு ரேட் மாறுமா? ஆமா கண்டிப்பா. மேல் பாப்பின்னும்போது நம்ம ஒரு 4500 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபெமில 3500 க்கு நம்ம எப்பவுமே அவேலபிலிட்டி இருக்கு. சோ கலரேஷன், அதுக்குள்ள கலரேஷன் நம்ம கிட்ட பியூர் ஒயிட் இந்த மாதிரி கிடைக்கும், பை கலர் கிடைக்கும், Black and White, Black and Brown, இல்லடி ஃபுல் Brown. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா லசாப் ஷோ குட்டிங்க. சோ ப்ரோ சொல்லுங்க. இவங்க லசாப்ஸோ, இவங்க வந்து இந்தியன் ஸ்பிட்ஸ் மாதிரியே இருப்பாங்க லுக் லைக் பாக்குறதுக்கு. ஆனா கொஞ்சம் முடி மூஞ்சில எல்லாத்துலயும் லென்த்தா வளருவாங்க இவங்களுக்கு. இவங்களே செம்ம ஆக்டிவா இருப்பாங்க. நமக்கு பொமேரியன் தாண்டி அடுத்த பட்ஜெட்ல போகும்போது இவங்க வந்து 6500 அந்த ரேஞ்ச்ல நம்ம கிட்ட அவைலபிலிட்டி. ஓகே. 6500 கால்ல இருந்து ஒரே ஆட்டோ வர எல்லாரும் வந்து இப்படி இருக்கானுங்க. இவன் பாத்தீங்கன்னா சரியான வால் பையன். ஸோ 6500 அந்த மேலாம் எவ்வளோ ப்ரோ? மேலேன்னும் போது நமக்கு 7000 அந்த ரேஞ்சில் கொடுப்போம். ஃபீமேல் 6500 அந்த ரேஞ்சில் இருக்கும் நமக்கு. ஓகே. குவாலிட்டியை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோட பெட்டர் குவாலிட்டி வேணா ரேட் ஆகும் அப்படின்றது. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேப். ஸோ லேப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி, அதாவது எல்லா கலர்ஸும் வந்து வச்சுருக்காங்க.
ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, இவனுங்களை என்ன ப்ரைஸில் வருவாங்க? லேப் பப்பியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து மினிமம் 8,000 கிடைக்கும் மேல் பப்பி. ஃபீமேல் என்னமோ நம்ம ஒரு 7,000 அந்த ரேஞ்ச்லேருந்து கூட ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுக்கலாம் பப்பீஸை. ஓகே, அதுலேருந்து நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபர் பண்ணி பப்பீஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த பப்பீஸ் எல்லாம் நம்ம இப்போ கொடுக்குற ப்ரைஸே வந்து 9,000 அந்த ரேஞ்ச்ல கொடுத்துருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹெவி போன் குவாலிட்டி, பிக் ஹெட், ஹாப்பி லைட் அதெல்லாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்க பப்பீஸ் எல்லாமே குவாலிட்டியாக தான் மேடம் இருக்கும். குவாலிட்டி இல்லாத பப்பீஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரோ. இப்போ வந்துட்டு நிறைய ஃபிலிம்ஸ்லாம் கூட காட்டுறாங்களா, இந்த மாதிரி லேபை வந்துட்டு வீட்டில் ஒரு கார்டியனா இல்ல ஒரு டிசபிலிட்டி கண்ணு அதாவது பிளைண்ட்னஸ் இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒரு ட்ரைனிங்காக கூட்டு போற மாதிரிலாம், சோ அந்த அதுக்குலாம் வாங்கிருக்காங்களா? கண்டிப்பா மேடம், அந்த மாதிரி வந்து லேப் வந்து ரொம்ப ஈஸி ட்ரைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சொல்றதை புரிஞ்சுப்பாங்க, அட்டாச்மெண்டா இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டயுமே. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னும் போது ஈஸியா இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதோட இவங்க ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா லேப் அதுக்கு வாங்குவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரெண்டு பேருமே வந்து டாய் பிரீட்ஸ் இல்ல அபார்ட்மெண்ட்ல வளர்க்கலாம்ல? ஆமா கண்டிப்பா வளர்க்கலாம். இவங்களை அபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்லையா? அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னும் போது அவங்க வாக்கிங் டெய்லி என்னால கூட்டு போக முடியும்ன்றவங்க கண்டிப்பா லேபுக்கு போகலாம். என்னால வாக்கிங் கூட்டு போக முடியாது, நான் வந்து பிளாட்ல வந்து வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தனியான பிரீட் இருக்கு நம்ம கிட்ட, ஷிக்ஸோ அந்த மாதிரி பிரீட்ஸ் போறோம். ஸோ இவனுங்களாம் ஹேர் ஷேடிங்லாம் இருக்குமா? கண்டிப்பா ஹேர் ஷேடிங் இருக்கும் மேடம். நம்ம மார்னிங் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து மினிமம் க்ரூமிங் பண்ணிட்டே இருந்தோம். டாக்ஸ் வந்து முடி கொட்டுற முடிஸ் வந்து இதுல இருப்பாங்க, ஒட்டிட்டு இருக்கோம். நம்ம க்ரூம் பண்ணும் போது அந்த கொட்டி இருக்க முடிஸ் எல்லாமே வந்துருவாங்க, அதனால வீட்டு உள்ளவங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். சரி, பாசத்தை அள்ளி தெளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்க்குறோம். ஸோ ஜிஎஸ்டி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ப்ரோ, சொல்லுங்க இவெல்லாம் எப்படி? இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கார்டியன் டாக், நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கும் ரொம்ப அறிவாளியான டாக்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க இவங்க. ஓகே, ப்ளஸ் வந்து இவங்க எப்படின்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஏர் அதிகமாக இருக்காங்க, இவங்களுக்கு டபுள் புஷ் கோட் சொல்லுவாங்க. முடி கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, டெய்லி ப்ரஷ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இவங்களுக்கு வந்து நாட்டு விழுந்துருவாங்க. ஓகே, தண்ணியில் படுக்க விடாமல் பார்த்துக்கணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார்டியனுக்காகவே ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் வளர்ப்பாங்க. சின்ன வயசுலலாம் ரொம்ப பயம் ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்க நாய் வீட்டுக்கெல்லாம் போனோம்னாவே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களா ஈவன் போலீஸ் ட்ரைனிங்லலாம் கூட இவங்க மேக்ஸிமம் வந்து டார்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கார்டியனுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் தனியாக இருக்காங்க, பெரியவங்க மட்டும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து கோட் இருக்கனால மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், இவங்க கோட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம். இதுலேயே வந்து நம்ம நார்மல் வந்து ஸ்டாண்டர்ட் கோட்னு இருக்கும். இப்போ இவனுங்களாம் என்ன ப்ரைஸிங்கில் ப்ரோ வருவானுங்க? ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 13,000 இருக்கும். ஓகே, 13,000 வந்து நம்ம 12,000 கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷிட்ஸு பார்க்குறோம். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா நீங்கள் வாங்காமல் போகவே மாட்டீங்க. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். சொல்லுங்கள் ப்ரோ ஷிட்ஸுவை பற்றி. ஷிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். பப்பி வந்து உங்களுக்கு இவங்களோட வெயிட் வளர்ந்தாலுமே வந்து 3.5 7 கேஜி வரைக்கும் தான் வளருவாங்க. அதே மாதிரி ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா 9-11 இன்ச்சஸ் தான் இவங்க வளருவாங்களே. ஸோ குழந்தைங்க கூடலாம் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னன்னா இவங்களுக்கு முடி ஓவராக மேல் மேல் ஃபீமேல் இது எல்லாமே போத் ஒரே ப்ரைஸ் தான் வரும். இவனுங்க ஒரே ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ ஷிஜு மெயின்டைன் பண்ணணும்னா என்ன ப்ரோ பண்ணலாம்? ஷிக்ஸு மெயின்டைன் பண்ணுறதுன்னு போது நம்ம நார்மல் க்ரூமிங் வந்து பேசிக் க்ரூமிங் டெய்லி வந்து ஒன் டைம் பண்ணி ஆகணும். எந்த டாகாக இருந்தாலுமே வாயாண்டை வந்து ரொம்ப முடி வளர்றதுனால இந்த இடத்துல மட்டும் சிசரில் நம்ம க்ரூம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து மோஷன் போடுற இடத்துலையும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா நல்லது. பப்பி கண்டிப்பாக நாய்ஸியாக இருக்க மாட்டோம், நாய்ஸி ரொம்ப இருக்காங்க ஃப்ளாட்ல வளர்க்கிறவங்களுக்கெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுறது ஷிக்ஸு மட்டும்தான், ஏன்னா பீக்லே வந்து வளர்த்தாலுமே சவுண்ட் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு சவுண்டுமே கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் டாக் வளர்க்கறேன் அப்படின்றவங்களுக்கு ஷிப்ஸு பெட்டரா இருக்கும். ஓகே, சோ மேக்ஸிமம் இவங்க எவ்வளவு தூரம் ப்ரோ வளருவாங்க, எவ்வளவு ஹைட் வளருவாங்க? மேக்ஸிமம் 9-11 இன்சஸ் வளருவாங்க. ஓ, அவ்வளவுதான் வளருவாங்க? அவ்வளவுதான் வளருவாங்க. நீங்க குவாலிட்டி வைஸ் நீ இப்ப வெளிய வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு மேல வளர்றானா அவங்க கிராஸ் பிரீட் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு 8 இயர்ஸாக பண்ணுறதுனால நம்ம வந்து கிராஸ் ப்ரீட் அந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைக்காது பப்பீஸ். ஒன்லி குவாலிட்டி பப்பீஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ ஹைட்டாக வளர்றாங்க, என்னன்னா திடீர் ஷிஜு ஹைட்டாக வளர்றதுன்னு நம்ம யோசிச்சு. எல்லாரும் கஸ்டமர்ஸாக கேட்குறாங்க எனக்கு எவி சைஸில் வேணும், எவி சைஸில் வேணும். ஷிக்ஸு பப்பின்றதே வந்து தாய் ப்ரீட்ஸ், அவங்க வந்து ஹெவியாக இருக்க மாட்டாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஒர்த் அதிகம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீகிள் குட்டீஸ். அண்ணா சொல்லுங்கள், இவங்கெல்லாம் யார் மோஸ்ட்லி வாங்குறாங்க?
பீகிள் பப்பீஸ் வந்து நிறைய வந்து தாய் வெரைட்டியாக இருக்கிறதுனால ஃப்ளாட்டில் இருக்கவங்களும் வாங்குறாங்க. ஷிக்ஸு எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து பீகிள் பெரிய டாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு. பெரிய காதுடைய நாய் தான் வேணும் அப்படின்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டாய் ப்ரீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பேனியன் அதிகமாக இருக்கும். ரொம்ப பிளேஃபுல்லாக இருப்பாங்க, பிளேஃபுல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களாம் எவ்வளோ ப்ரோ கோட் பண்ணுறீங்க? அடே இவங்களை வந்து நம்ம மினிமம் 14,000 கோட் பண்ணுறோம். ஆ 14,000. ஸோ மேல்னா மேல் பப்பி 14,000 கொடுத்துட்டு இருக்கோம், ஃபீமேல் பப்பி ஒரு 13,500. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் குவாலிட்டி எப்படி வேணுமோ பார்த்து நீங்கள் ஷோ ப்ரீட் அது மாதிரிலாம் வேணா கூட நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம். நம்மகிட்ட கண்டிப்பாக ஷோ ப்ரீட்ஸ் பப்பீஸும் கிடைக்கும், ஆனால் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. கஸ்டமர்ஸோட நீட்ஸை பொறுத்து நம்ம அதுவும் எடுத்து கொடுக்குறோம் வித் கேசியோட. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் வந்து அஸ்கி அஸ்கின்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் அஸ்கியும் நம்ம வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் ப்ரோ இப்போ அஸ்கிலாம் எதுக்காக வாங்குறாங்க மெயினாக? அஸ்கீஸ் வந்து அவங்க லுக் வைஸ் எனக்கு நல்லா இருக்கணும். நான் இப்போ வெளியே லேப் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், ஷெப்பர்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், எனக்கு யூனிக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்றவங்க வந்து அஸ்கி வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கிட்ட. ஓகே. அது மாதிரி ரொம்ப அடாப்டபிளாக இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குமா இவனுங்கெல்லாம்? நேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ லேப் அடாப்ட் ஆகிற மாதிரி இவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி கோல்டு கிளைமேட்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்லெட்ஜ் டாக் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு கூட ஒரு இரு வெப்பமே வச்சுக்கணும் அப்படின்னா இது பண்ணலாம். சோ இவனுங்களுக்கு என்னென்ன வெரைட்டி ப்ரோ இருக்காங்க? நம்ம கிட்ட இப்ப ஒரே பேட்ச் பப்பீஸ் தான் இவங்க. இவங்கள வந்து ஹை டிஃபரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலா ப்ளூ ஐஸ்லயும் இருக்கு நம்ம கிட்ட. ஹார்டைன்னு சொல்லுவாங்க, ஹார்டைன்றது வந்து ஒரு கண்ணு ஒரு கலர்ல, இன்னொரு கண்ணு ஒரு கலர்ல இருக்கு. இவன் ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா பிளாக், கண்ணு பாத்தீங்கன்னா ப்ளூல இருக்கான். எல்லாம் கையில எடுத்தா தான் அமைதியா இருக்காங்க, கீழே விட்டா ஓவர விளையாட்டா இருக்கும். என் கையில இருக்கவன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ ஐயா. ஆமா. ஓகே. சோ நெக்ஸ்ட் ப்ரோ, அதுக்கப்புறம் இவங்க வந்து நார்மல் ஆமரை சொல்லுவாங்க. இந்த பப்பீஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி இப்ப ரேஞ்ச்னா ப்ரோ, நம்மகிட்ட அஸ்கிஸ் வந்து மினிமம் 19,000 ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. 19,000க்கே கொடுக்குறீங்க. ஆமா. சோ அஸ்கிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு காஸ்ட் அதிகம் அப்படினுவாங்க. பட் 19,000 நம்மகிட்ட எல்லா பப்பீஸ்மே வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ வந்து மேல்னா எவ்வளவு ப்ரோ வரும்? மேல் பப்பி நம்ம 21,000 இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஃபீமேல் பப்பி 19,000 கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. சோ இப்போ இவனுங்களே வந்து ஷோ குவாலிட்டில அந்த மாதிரி வாங்கணும்னா இப்போ எவ்வளவு வரும்? டிபெண்ட் அப் ஆன் த குவாலிட்டி மேடம். அப்போ சர்டிஃபிகேட்டோட பப்பீஸ் வந்து லைன்ஸை பொறுத்து அந்த ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ என்ன லீனேஜ்லாம் வச்சு வாங்குறீங்களோ அதை பொறுத்து ஷோ குவாலிட்டி வேணும்னா நீங்கள் தனியாகவும் கேட்கலாம். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் ப்ரோ, இவங்க வந்து கோல்டு கிளைமேட்ல தான் இருந்திருக்காங்க, வீட்டில் ஏசி போடணும் அந்த மாதிரி தான் இருக்கா? இல்லை மேடம், ஏசி போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் நம்ம விடக்கூடாது, ஏன்னா இவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து இங்கேயே ப்ரீட் பண்ணுறதுனால பப்பீஸ் வந்து பப்பீஸ் மாறிட்டாங்க, நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரேட் டேன். இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ, ஜென்ரலாக கிரேட் டேன்லாம் இப்போ யார் வாங்குறாங்க? கிரேடன் வந்து எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து டாகை வாக்கிங் கூட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கம்பீரமாக வேணும் அப்படின்றவங்க பயப்படணும் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு. ஆனால் இவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப குழந்தைங்க, எல்லா டாக்ஸும் யாராவது கதவு திறக்கிறாங்க ஐயோ கிரேடேனான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் இவங்களோட நேச்சர் அப்படின்றது வந்து சாஃப்ட் நேச்சர், சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க இவங்க. ஈஸி டு ட்ரெயின் ஆல்சோ இவங்க. ஓகே. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ்னால் இவங்களுக்கு எதாவது தனியாக பண்ணணுமா? மெயின்டெனன்ஸ் போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா சைஸ் அதிகமாக வளர்றதுனால. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை ஃபுட்ஸ் இவங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும். கொஞ்சம் ப்ரீமியம் ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா போன்ஸ் எல்லாம் வளருவாங்க, கால் வந்து இவங்களுக்கு பெண்ட் ஆகிற இஷ்யூஸ் வரும் ஹைட்டாக வளர்றதுனால. அதனால ப்ரோட்டீன்ஸ் அது மாதிரி கிடைக்கல அப்படின்னும் போது கால்சியம் எல்லாம் கரெக்டான டைமிங்க்கு கொடுக்கணும் டெய்லி ஃபீட் பண்ணும் போது 1 இயர் வரைக்கும். ஸோ எவ்வளோ ஹைட் வரைக்கும் ப்ரோ வளருவாங்க? வந்து 40 இன்சஸ் வரைக்கும் வளருவாங்க, ஹியூஜாக வளருவாங்க. இப்போ டெய்லி காலையிலே அண்ட் ஈவினிங் வாக்கிங் கூட்டு போனால் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இவங்களை வாக்கிங் கூட்டு போகணும். ஸோ அதுதான். ஸோ இப்போ இவங்க ப்ரைசிங் எவ்வளோ ப்ரோ வருவாங்க? ப்ரைசிங் நம்ம கிட்ட வந்து 16,000 ஸ்டார்டிங் ஆகுது. இது இந்த கலர்ஸ் வந்து நமக்கு பிரிண்டில்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து கலர்ஸ் ஹர்லிக்வின்ல கிடைக்கும், பிரிண்டில், மெர்லின், அதுமாதிரி ஃபான், அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். வித் கேசி வேணும்னாலும் கஸ்டமருக்கு நமக்கு டேன்ஸ் ஸ்பெஷல் பண்ணி தரலாம். ஸோ ப்ரோ இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இந்த நேச்சர் நம்மளுக்கு செட் ஆகும், சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க, அவங்களால வந்து அக்ரெசிவாக விளையாட முடியாது. இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா பிளேஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, இல்லை ஸ்பேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் அவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக. எனக்கு வந்து என்கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்க வாங்கல எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே எனக்கு வந்து பப்பியை பொறுத்து என்ன டவுட் கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இத்தனை பப்பியும் ஒன்றா பார்க்குறாரு, அதனால என்ன எப்படி செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன வீட்டில் கிரேட் டேன் வாங்க வராங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து இவ்வளோ வாக்கிங் கூட்டு போகணும், இந்த மாதிரி பண்ணணும், அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கேட்பேன். அவங்களால பண்ண முடியுன்ற இடத்துல நான் கொடுப்பேன். அப்படி இல்லைனா சார் உங்களால் வளர்க்க முடியாது இதை, ஏன்னா நம்ம பப்பீஸ் வந்து
ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஆசையில வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு 12 இயர்ஸ் அவங்க கிட்ட இருக்க போறாங்க அவங்க. அப்புறமா அவங்களுக்கு பர்டனா இருக்க கூடாது அந்த டாகை வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு 2 மந்த்ல என்னால மெயின்டைன் பண்ண முடியல. அதனால சார் உங்க ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்கா, நீங்க ஷிக்ஸு கூட கொண்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கு வந்தவங்களை ஷிக்ஸுவோ மாத்திருக்க, நான் பிரீட்ஸ் வந்து லேபுக்கு வந்தவங்களை ஷிக்ஸுக்கு மாத்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாரையுமே அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். கரெக்டா நேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரீட் செட் ஆகும் அப்படின்றத நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 வெரைட்டிஸ் நம்ம காட்டலாம். பப்பீஸ் பிரீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே டைம்ல 10 பிரீட்ஸ் வரைக்கும் காட்டலாம். அவங்க வரதுக்கு முன்னாடி மட்டும் எனக்கு கால் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரீடில் டவுட் இருக்குன்னா கூட கேட்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் ப்ரீட் வேணா கூட நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி வந்து ஒவ்வொன்றும் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தகுந்த மாதிரி இல்லை வந்து ஒரு பங்களாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டைம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ வந்துட்டு ஷெட்யூல்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு வாக்கிங் கூட்டு போகணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைம் தேவையில்லை. பட் ஆனால் இப்போ கிரேட் டேன்லாம் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படும். ஸோ டெய்லி வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா கூட மார்னிங் அல்ல ஈவினிங் வந்து நீங்கள் வாக்கிங் கூட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் இவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு மெயின்டெனன்ஸே வேணாம், எங்களுக்கு வந்துட்டு கூட இருக்கும்போது எங்கள் கூடயே தூங்கினா போதும், நிறைய ஸ்பேஸ் வேணாம், ரொம்ப வந்து காமாக எங்கள் கூட ஒரு கம்பானியனாக இருக்கணும், இப்போ நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், என் கூட ஒருத்தங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜூ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 வந்து சொன்னாங்க. ஸோ 3-5 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பெட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த ரேட்டில் கிடைக்காதுன்றது தான் இது. அண்ட் எல்லாத்தோட ப்ரைஸும் இங்கே கம்பேர் கூட பண்ணலாம்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இங்கே வந்து வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. நார்த் இந்தியா வேணா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ரீடை ஒன்றா கவர் பண்ணோம், நிறைய பேர் அஸ்கிலாம் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணா மறக்காம செக் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீமா. வரட்டா.